வணக்கம். செய்தி சுருக்கம். பீகாரில் ரயில் தடம் புரண்டது. விடிய விடிய நடந்த மீட்பு பணி. டெல்லி ஆனந்த் விகார் ரயில் நிலையத்திலிருந்து அசாம் மாநிலம் காமாக்கியாவுக்கு வடகிழக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று காலை புறப்பட்டது. இரவு பீகாரின் ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே சென்றபோது ரயிலின் 23 பெட்டிகளில் 21 பெட்டிகள் தடம் புரண்டது. சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே கூறினார். இரவு நேரம் என்பதால் போதிய வெளிச்சமில்லாமல் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டது. தற்போது மீட்புப் பணிகள் முடிந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். இந்த சம்பவத்தில் 5 பேர் இறந்தனர். 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. சம்பவம் தொடர்பான தகவல்களை அறிய 9 7 7 1 4 4 9 9 7 1 8 9 0 5 6 9 7 4 1 8 3 0 6 1 8 2 5 4 2 8 3 0 6 1 8 2 5 4 2 7 7 5 4 ஆகிய மொபைல் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜெகத்ரட்சகன் ஆவணங்களை ஆய்வு செய்ய 10 சிறப்பு குழு. திமுக எம்பி ஜெகத்ரட்சகனுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கல்வி நிறுவனங்கள், மதுபான ஆலைகள், நட்சத்திர ஹோட்டல்கள், மின் உற்பத்தி நிறுவனங்கள் என ஏராளமான தொழில்கள் உள்ளன. இந்த நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து ஜெகத்ரட்சகன் வீடு உட்பட 40 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 5 நாட்களாக நடந்த சோதனையில் வரி ஏய்ப்பு தொடர்பாக ஏராளமான ஆவணங்கள் சிக்கின. மொத்தம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவற்றை ஆய்வு செய்ய வருமான வரித்துறையில் 10 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புலனாய்வு பிரிவின் துணை கமிஷனர்கள் 3 பேர் தலைமையில் இந்த குழுக்கள் செயல்படும். ஜெகத்ரட்சகன் வீட்டில் சிக்கிய ஆவணங்களின் நகல்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெற்றுள்ளனர். அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரணை நடக்கிறது. விரைவில் அவர் மீது வழக்கு பதியப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தப்பியோடிய ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீஸ். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்தவர் தனிக்காச்சலம். இவர் மீது திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கொலை, கொலை முயற்சி, வழிப்பறி, திருட்டு என 20 அதிகமான வழக்குகள் உள்ளன. செங்கல்பட்டில் நடந்த வழிப்பறி வழக்கு விசாரணைக்கு தனிக்காச்சலம் கோர்ட்டில் ஆஜராகாமல் இருந்துள்ளார். இதனால் கோர்ட் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதையடுத்து சென்னையில் பதுங்கியிருந்த தனிக்காச்சலத்தை போலீசார் கைது செய்து செங்கல்பட்டு அழைத்து சென்றனர். மாமண்டூர் அருகே சென்று கொண்டிருந்த போது போலீசாரை தாக்கிவிட்டு தனிக்காச்சலம் தப்பிக்க முயன்றுள்ளார். வாகனத்தில் இருந்து இறங்கியோடிய அவரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். இதில் வலது கை, வலது காலில் குண்டு பாய்ந்தது. காயமடைந்த தனிக்காச்சலத்தை போலீசார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்கள் தரம் உயர்த்த மறுப்பு. தமிழகத்தில் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவல் நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், தரம் உயர்த்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை, கொள்ளை என குற்றங்கள் அதிகம் நடக்கும் இடங்களில் உள்ள 423 காவல் நிலையங்கள் குறித்து சமீபத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த காவல் நிலையங்கள் எஸ்ஐக்கள் தலைமையில் செயல்படுகிறது. இவற்றை இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் செயல்படும் வகையில் தரம் உயர்த்த முடிவு செய்தனர். அதுபற்றி டிஜிபி அலுவலகம் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது. உள்துறை செயலர் அளித்த பதிலில் நிதிநிலை காரணமாக காவல் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படுவது ஒத்திவைக்கப்படுவதாக கூறியுள்ளார். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிய பணியிடங்களை உருவாக்காதது, தரம் உயர்த்தாமல் இருப்பதன் காரணமாக 1000 மேற்பட்ட எஸ்ஐ மற்றும் இன்ஸ்பெக்டர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் உள்ளதாக கூறினார். எளிய மக்களுக்காக தயாராகிறது புஷ்புல். நாட்டின் அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயிலின் கட்டணம் அதிகமாக இருப்பதால் எளிய மக்கள் பயணம் செய்ய முடியவில்லை என புகார் எழுந்தது. இந்நிலையில் அனைத்து தரப்பினரும் அதிவேக ரயிலில் பயணிக்கும் வகையில் புஷ்புல் எனும் ரயிலை இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான பெட்டிகள் சென்னை ICF தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது.
இதற்கான லோகோ தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. புஷ்புல் ரயிலுக்கான என்ஜின் மேற்கு வங்கத்தில் தயாரிக்கப்படுகிறது. இம்மாத இறுதிக்குள் இந்த ரயில் சேவை தொடங்கப்படும். எல்ஹெச்பி பெட்டிகளுடன் இருபுறமும் மின்சார என்ஜின் கொண்டு இயங்கும். மகளை அமாவாசை சதுரகிரி செல்ல அனுமதி. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் மகாளை அமாவாசை வழிபாட்டை முன்னிட்டு இன்று முதல் 15ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவர். தீப்பற்றும் பொருட்களை கொண்டு செல்லவோ இரவில் மலையில் தங்கவோ அனுமதி கிடையாது. இந்த மாதத்தில் மகாளை அமாவாசைக்கு 4 நாட்கள், நவராத்திரிக்கு 3 நாட்கள், ஐப்பசி மாத பௌர்ணமி வழிபாட்டிற்கு 4 நாட்கள் என மொத்தம் 11 நாட்கள் பக்தர்கள் சதுரகிரி மலையேற அனுமதிக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.